இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் வதக்கி அரைக்கிற சட்னி வந்து சொல்கிறேங்க. இது வந்து பொதுவாக கார சட்னின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி மெத்தட். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான வரமிளகாய், இது கொஞ்சம் காரங்கிறதுனால நான் 6 மிளகாய் எடுத்துருக்குறேன். இது ரொம்ப போட்டிங்கனாலும் ரொம்ப சாப்பிட முடியாது, அதே மாதிரி குறைச்சி போட்டிங்கனாலும் ரொம்ப இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1.5 கப் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மிளகாய் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு எடுத்துருக்குறோம். அப்புறம் புளி ரொம்ப கம்மியாக எடுக்கணும், புளி ஜாஸ்தி போட்டுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால கம்மியாக எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் இதை வதக்குறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை கலக்கி சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் தேவை. அந்த நல்லெண்ணெயும் எடுத்துருக்குறோம். இப்போ நம்மளுக்கு ரெடியாக ஒரு கடாய் வச்சு, அந்த கடாயில் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதங்கிட்டுங்க. இதுக்கு வேறு இதை தவிர வேறு எதுவுமே போடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும், நான் காமிச்சதை மட்டும் போடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லெண்ணெயில் வதங்கியிருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இந்த வரமிளகாயை உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பட்டு அந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் வதங்குற மாதிரி இப்படி வதக்கி விட்டுக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னியில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வதக்கிறது, அது ஒரு நாளைக்கு கவர் பண்ணுறேங்க. அது ரொம்ப காட்டாக இருக்கும். அது வந்து இது நல்லா வேகணுங்க. அதாவது ஒரு மீடியமில் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா சிம்லேயும் சிம்முக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இதை வதக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கிட்டு இந்த மாதிரி வரும். ரொம்ப நேரம் கலக்கி விடாமல் விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும், அப்புறம் அது நல்லா இருக்காது டேஸ்ட்டே. இந்த சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்குற அளவுக்கு தான் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரமிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். இப்போ சிம்மில் போட்டுக்கலாம், ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு, அதனால் இதை நம்ம சிம்மில் போட்டுக்குவோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க. இந்த புளியை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற மாதிரி இப்படி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உப்பையே அந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இதுக்கு மொத்தமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். இது போட்டு இது ஆறட்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் அரைச்சிக்கலாம். காமிக்கிறேங்க. இப்போ நம்ம அந்த சட்னி, கார சட்னிக்கு கார வெங்காய சட்னிக்கு வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம், அது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். இதில் மொத்தமாக 4 பொருள் தானுங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், உப்பு, கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதாங்க. இது நல்லா அரைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் அரைங்க. ஒரு வேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் அரைச்சிட்டு காட்டுறேங்க. இப்போ நம்ம அந்த வதக்கின கார சட்னி, சின்ன வெங்காய கார சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டோங்க. என்னோடய மிக்சிக்கு அந்த சின்ன மிக்சி ஜாருக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை மிக்சி ஜாருக்கு பத்தலைன்னா அதுக்கோசரம் வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதையே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெறுமே இப்படி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது கலர் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்திக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டீங்க அப்படின்னா, காரத்தை குறைக்கிறதுக்காக மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிளகாய் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நல்லெண்ணெயும் கலக்கி சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மிளகாய் கம்மியாக எடுத்துட்டதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் மிளகாய் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கனாலும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நீங்கள் காரம் தாங்கிக்குவீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு வதக்கி அரைச்ச சின்ன வெங்காய கார சட்னி இருக்குது, அது வச்சுக்கலாங்க. இந்த கார சட்னிக்கு சென்டரில் கொஞ்சமாக புளி பண்ணிவிட்டு இந்த கார சட்னிக்கு சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. சாப்பிடும்போது இந்த நல்லெண்ணெயை நல்லா குழப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குழப்பி விட்டுட்டு, ஐ மீன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் நம்மளோட சவுத் இந்தியன் மீல் தானுங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.